ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெவிகால்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு A4 ஷீட்டில் நான் வந்து ஏஞ்சல் ஃபேஸ் டிராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பரை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு முன்பக்கமாகவும் ரெண்டாவது பக்கம் பின்பக்கமாகவும் இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி 3 பீசஸை நான் செஞ்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபேஸ் ட்ராயிங் பண்ணி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பேப்பர், இதை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஃபுல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு A4 சைஸை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து விங்ஸ் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதை வந்து நம்ம ஷேப்பாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பரை கட் பண்ணதுக்கப்புறமா விரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெருசு, சிறுசு, அப்புறம் அதை விட சிறுசு, இதே மாதிரி ஒரு 4 பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்ச பெரிய சைஸ் விங்ஸை விட்டுட்டு மற்ற மூணையுமே வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா விங்ஸு, இதை வந்து இதோட அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த விங்ஸை வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 பீசஸை வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணால் காயறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். க்ளூ கன் இருந்தாலும் அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இது கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கலரில் ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு நான் ஒட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு A4 சைஸில் கலர் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் இதே மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு விரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் சுற்றி ஒட்டி வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வரிசையாக ஒட்டி வச்சுக்கலாம்.
அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த கிராஃப்டை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.